வெல்கம் டு குளஞ்சி அப்பா ஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 12ஆம் தேதிக்கான கண்டஃப் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃப் குவிசஸ் கண்டு வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பஜன்லால் சர்மா எந்த மாநிலத்தின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போது ராஜஸ்தானில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது, இதில் பாஜக கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் முதல்வராக பஜன்லால் சர்மா அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானுடைய ஆளுநர் யார் அப்படின்னா கல்ராஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர். எப்போவுமே ஒரு மாநிலத்துடைய முதல்வருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாநிலத்துடைய ஆளுநர். அதனால் ராஜஸ்தானுடைய ஆளுநரையுமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம், ராஜஸ்தானுடைய ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர். அடுத்தது, மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மோகன் யாதவ். இப்போ மத்திய பிரதேசத்துலேயுமே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது, இதுலேயுமே பாஜக கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இவங்க முதல்வராக மோகன் யாதவ் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருந்தாங்க. இந்த மத்திய பிரதேசத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா மங்குபாய் பட்டேல் அப்படிங்கிறவர். அடுத்தது, 2023 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியனாக அமெரிக்க அரசு அறிவித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நிகில் டே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் சாம்பியன்ஸ் ஃபார் 2023 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்க அரசு ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆண்டில் ஊழலை ஒழிக்கிறதுக்காக சிறப்பாக செயல்பட்டவங்க இவங்க தான் அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலிருந்து ஒருத்தருடைய பேருமே இதில் இடம்பெற்றிருக்கு. யார் அவர் அப்படின்னா நிகில் டே அப்படிங்கிறவர் தான். இப்போ எதற்காக இவருக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் அப்படின்னா, அரசுடைய சேவைகளில் ஊழல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு எல்லாமே உருவாக்கியிருந்தார். அதற்காக தான் இவருக்கு இந்த அங்கீகாரம். இது மட்டும் இல்லாமல் மஸ்தூர் கிஷான் சக்தி சங்கதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு அமைப்பு, அதோடைய கோ ஃபவுண்டர் இவர். ஓகேவா, இவர் இன்னொரு சிலர்லாம் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா அங்கீகரித்த 11 பேரில் இவரும் ஒருத்தர். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான இலவச நேர்முக தேர்வு வந்து நடைபெறுது. ஓகேவா, அதாவது இலவசமாகவே நேர்முக தேர்வுக்கு வகுப்புகள் வந்து நடைபெறுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் தான் சிறப்பு. என்னென்னா ரிட்டையர்டான காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் குரூப் 1 அதிகாரிகள், அதுக்கப்புறம் கல்வி வல்லுநர்கள், இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணாநகரில் தான் இதற்கான கிளாஸஸ் நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது, நமோ ட்ரோன் டிடி திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் மகளிர் சுய உதவி குழுக்கள். நம்ம ரீசெண்டாக இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருப்போம், ஆனால் இப்போ அந்த திட்டத்திற்கு பேரே வைத்திருக்காங்க. அதனால் இதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமோ ட்ரோன் டிடி அப்படிங்கிற திட்டம் இது என்ன அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் வழங்குகிற திட்டம் தான். அடுத்த மாதம், அதாவது 2024 ஆண்டுலேருந்து 2026 ஆண்டு வரைக்கும் இந்த ட்ரோன்களை வந்து அவங்களுக்கு வழங்குவாங்க. இதில் மொத்தமாக இந்தியா முழுவதுமே 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இதை வழங்குறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெண்களுக்கு இந்த ட்ரோனை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அது சம்மந்தமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ எதிர்காலத்தில் அவங்களுக்கு இதில் வேலையுமே உருவாகும். இதனால் அப்படின்னா விவசாயத்தில் எல்லாமே இந்த ட்ரோன்கள் எல்லாம் பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி தூவுறது, அதுக்கப்புறம் விதைகள் தூவுறது, இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்திக்கலாம். அதனால தான் அடுத்தது, வின்பேக்ஸ் 23 கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். எப்போவுமே நம்ம ஒரு கூட்டு பயிற்சி பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையில நடைபெறுது. 2வது, இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை இது ஒரு கடற்படை பயிற்சி அப்படிங்க நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. 3வது, இது எங்கே நடைபெற்றது அப்படிங்க நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா வியட்நாமில், வியட்நாமுடைய தலைநகரான ஹனோயில் தான் நடைபெறுது. வியட்நாமுடைய தலைநகரான ஹனோய் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெறுது. அதுக்கப்புறம் பிரஸ்தான் அப்படிங்கிற ஒரு பயிற்சி, இது நம்ம இந்திய கடற்படை நடத்தின ஒரு பயிற்சி. இது வந்து மும்பையில் நடைபெற்றது. இது ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும், அதாவது 1 வருஷத்துலேயே 2 முறை நடைபெறும். ஓகேவா, அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். இந்த குவஸ்டின் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பருவநிலை மாற்று செயல்திறனில் இந்தியா பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 7வது இடம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா COP28 அப்படிங்கிறது நடைபெறுது. எங்கே அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடைபெறுது. நம்ம கூட ரீசெண்டாக இதை பார்த்துருப்போம். COP28, அதாவது பருவநிலை பாதுகாப்பு மாநாடு.
யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடைபெறுது. இதை தான் நம்ம சிஓபி 28 அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா, இது எங்கே நடைபெறுது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில், அதோடைய துபாய் நகரில் தான் நடைபெறுது. இதில் நம்ம இந்தியா சார்பில் பிரதமர் மோடி வந்து பங்கேற்றிருந்தார். இந்த மாநாடு நவம்பர் 30ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள், எந்தெந்த நாடுகள் எல்லாமே இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிறதுக்காக சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் 3 ரேங்கில் எந்த ஒரு நாடுமே இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு நாடுமே அவ்வளோ சிறப்பாக எல்லாம் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். 4வது இடத்துல டென்மார்க் இருக்காங்க, 5வது இடத்துல எஸ்டோனியா நாடு இருக்காங்க, 6வது இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கிறாங்க, 7வது இடத்துல தான், அதாவது 7வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். அது ரொம்பவே சிறப்பானது தான். அமெரிக்கா சீனாலாம் நமக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு, அதாவது இந்தியா அளவுக்கெல்லாம் சிறப்பாக பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுல இல்லை. அதனால தான் நம்ம இவ்வளோ முன்னேறி இருக்கோம். சரியா, இல்லை பாருங்கள், இந்த ஆண்டு இந்தியா 7வது இடத்துல இருக்கிறோம். போன ஆண்டு 8வது இடத்துல இருந்தோம். ஓகேவா, 2014லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 31வது இடத்துல இருந்தோம். அதுலேருந்து முன்னேறி இப்போ 7வது இடத்துல வந்துட்டோம். இப்போது சிஓபி 28 எங்கே நடைபெறுது அப்படின்ற மாதிரி கூட வெறுமனே எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிஓபி அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. தமிழ்லேயுமே அப்படி தான் கேட்டிருந்தாங்க, சிஓபி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது பருவநிலை மாற்ற மாநாடு அப்படிங்கிறத ஆன்சர். சரிங்களா, நம்ம ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருப்போம், சிஓபி 27 அப்படிங்கிறது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் எகிப்து அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இதில் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டு தான், ஆன்சர் வந்து எகிப்து தான். ஆனால் எகிப்தில் எந்த நகரில் நடந்தது அப்படிங்கிறது தான் எக்ஸாமில் கேட்பாங்க. எகிப்தில் ஷரம் எல் ஷேக் அப்படிங்கிற நகரில் தான் இது நடைபெற்றது. சரியா, அதுதான் முக்கியம். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் நடைபெற்றது, அதுதான் முக்கியம், ஐக்கிய அரபு அமீரகத்தில். அடுத்தது, உலகின் முதல் 4ஆம் தலைமுறை அணு உலையை தொடங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. உலகத்துடைய முதல் 4ஆம் தலைமுறை நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலை, அதை வந்து சீனா உருவாக்கியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சீனாவில் சிதாவன் ஆலை அப்படிங்கிற ஆலையில் தான் ஒரு ரியாக்டரை இந்த மாதிரி தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்ன 4ஆம் தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து குளிரூட்டப்படுறது கூட வாயு வழியாக தான் வந்து குளிரூட்டுறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் தண்ணீரை பயன்படுத்தியிருந்தாங்க, கடல்லேருந்தே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து குளிரூட்டத்திற்கு பயன்படுத்திட்டு மறுபடியும் கடல்லேயே வந்து கலந்துருவாங்க. இதனால் என்னாகும் அப்படின்னா, அந்த தண்ணியை திருப்பி அந்த கடலை கலக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த தண்ணி. அதனால் அங்கே இருக்கிற நீர்வாழ் விலங்குகள் அதுக்கப்புறம் மீன்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ கூட உலகம் முழுவதுமே இருக்குது. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா வாயு வழியாகவே இந்த குளிரூட்டுற நிகழ்ச்சி எல்லாமே பண்ணிடுறாங்க. ஓகேவா, அப்போது இது மட்டும் இல்லாமல் இது மிகவும் செயல்பாட்டு திறன் வாய்ந்தது மற்றும் செலவும் ரொம்ப குறைந்தது இந்த ரியாக்டர். ஓகே, அடுத்தது, 73வது தேசிய ஆண்கள் சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 73rd சீனியர் நேஷனல் பேஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் தங்கம் வென்ற அணி எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அணி. இறுதிப் போட்டியில் இந்தியன் ரயில்வே அணியை நம்ம வீழ்த்திருக்கோம். அதனால் வெள்ளி வென்ற அணி எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அது இந்தியன் ரயில்வே தான். ஏன் அப்படின்னா, முதலிடம் பிடித்தது தங்கம், இரண்டாம் இடம் பிடித்தது வெள்ளி, மூன்றாம் இடம் பிடித்தது வெண்கலம். அதுதான் லிஸ்ட்டு. ஓகேவா, இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மகளிர் பிரிவில் தங்கம் வென்றது இந்தியன் ரயில்வே. அதே நேரம் நம்ம தமிழ்நாடு அணியை வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னா, பஞ்சாபில் லூதியானா அப்படிங்கிற பகுதியில் குருநானக் தேவ் உள் விளையாட்டு அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குது, அங்கே தான் நடைபெறுது. அடுத்தது, 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணியது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. நம்ம நேத்திக்குள்ள வீடியோலையே இது பற்றி பார்த்துருப்போம், இல்லை இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ இது நடைபெற்றது 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அப்படின்னு சொல்லும்போது 21 வயதுக்குட்பட்டவங்களுக்கானது. அதே மாதிரி இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இதில் சாம்பியன் பட்டம் என்ற நாடு நெதர்லாண்டு. நெதர்லாண்டு வந்து 5வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அதிக முறை இந்த போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது யார் அப்படின்னா நெதர்லாண்டு தான். இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை தான் வீழ்த்திருந்தாங்க. இந்தியா வந்து 9வது இடம் பிடித்திருந்தோம். இதில் பாருங்கள், முதலிடம் பிடித்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நெதர்லாண்டு. இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா தோத்தனால அது 2வது இடம். நம்ம இந்தியா வந்து 9வது இடம். இந்த போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னா சிலே நாட்டில், சிலையுடைய தலைநகரான சாண்டியாகோவில் தான் நடைபெற்றது. இதில் பாருங்கள், சிறந்த வீராங்கனை அப்படிங்கிற விருது தெரசாலிமா அப்படிங்கிற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீராங்கனை பெற்றிருந்தாங்க.
அதே அதிக கோல்கள் அடித்தவங்க யார் அப்படின்னா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரிட் பொனாமி அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் சிறந்த கோல் கீப்பர் விருது அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த மெர்சிடஸ் அர்டோலா அப்படிங்கிறவங்க பெற்றிருந்தாங்க. இதெல்லாமே எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஆனால் இங்கே நம்ம பார்த்த டீட்டெயில் எல்லாமே ரொம்ப முக்கியம். அது எங்கே நடைபெற்றது, யார் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்தாங்க, நம்ம இந்தியா வந்து எந்த இடத்துல இருந்தோம், இதெல்லாமே ஓகேங்களா. அடுத்தது ஆர்டர் ஆஃப் த மெரிட் ஆஃப் த இட்டாலியன் ரிப்ளிக் ஆர்டர் ஆஃப் த மெரிட் ஆஃப் த இட்டாலியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற விருது. இது இத்தாலியுடைய உயரிய விருது. இது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நடிகரான கபீர் பேடி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். உலக சுகாதார பாதுகாப்பு தினம் டிசம்பர் 12 இன்டர்நேஷ்னல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் ஆரோக்கியம் சேலுக்கான நேரம் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், நீங்கள் இதை இங்கிலீஷ்லேயே படித்து வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் இதனுடைய அர்த்தம் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிறது தான். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து தரப்பினரான மக்களுக்குமே நம்ம வந்து ஹெல்த்து வந்து போய் சேரணும், அவங்களுக்குமே சரியான மாத்திரைகள் மருந்துகள் அதுக்கப்புறம் வந்து சரியான சிகிச்சைகள்லாம் பேசிடணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் தமிழில் தமிழ் நியூஸ் பேப்பரில் கொடுக்கும்போது அந்த வார்த்தையை அவங்க குறிப்பிடல. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து வைக்கிறதும் ஒரு சேஃப் தான். அடுத்தது உலக நடுநிலை தினம் டிசம்பர் 12 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா நம்ம காலேஜெல்லாம் படிக்கும்போது நான் அஜித் ஃபேன், அதுக்கப்புறம் நான் விஜய் ஃபேன், அந்த மாதிரி எல்லாமே சண்டை போடுவோம்ல. ஆனால் யாராவது ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் நியூட்ரல் ஃபேன், நான் யாருக்கும் ஃபேன் கிடையாது, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் தான் இதுவுமே. இதை எப்படி இதில் நம்ம பொறுத்தலாம் அப்படின்னா, இப்போது சில நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சில நாடுகள் வந்து அமெரிக்கா பக்கம் நிற்கிறாங்க, ஆனால் இந்தியா மாதிரி சில நாடுகள் மட்டும்தான் நடுநிலை மேலே இருக்கும். அந்த மாதிரி ஆங்கிளில் கூட நம்ம இதை பார்க்கலாம் ஓகேவா. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். பஜன்லால் சர்மா எந்த மாநிலத்தின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்தது மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மோகன் யாதவ். இப்போ உங்களுக்கான கேள்வி, இதில் லால்டு ஹோமா அப்படிங்கிறவருடைய பேர் இருக்குது, இவரை எந்த மாநிலத்துடைய முதல்வராக தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்தது 2023 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியனாக அமெரிக்க அரசு அறிவித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நிகில் டே. அடுத்தது நமோ ட்ரோன் டிடி திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் மகளிர் சுய உதவி குழுக்கள். அடுத்தது வின்பேக்ஸ் 23 கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். அடுத்தது பருவநிலை மாற்ற செயல்திறனில் இந்தியா பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 7வது இடம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த COP28 அப்படிங்கிறது இப்போ துபாயில் நடைபெறுது, ஆனால் COP27 அப்படிங்கிறது எகிப்தில் எந்த நகரில் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமானதும் கூட ஓகேவா. அடுத்தது உலகின் முதல் 4ஆம் தலைமுறை அணு உலையை தொடங்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது 73வது தேசிய ஆண்கள் சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே. அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே. தேங்க்யூ.